ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும் உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும். இனிமேல் சாயப்பா உங்களை அப்படிதான் வச்சிருப்பாரு. அதுக்கு போன வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, உங்கள் கஷ்டங்கள் அது மழை போல இருந்தாலும் அது இந்த வருடத்தில் உங்கள் கஷ்டங்கள் அது பனி போல கரைஞ்சிரும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. அதுக்கு உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா, நான் வாடகை வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு என் புது வீடு கட்டணும், என் வீடு பாதியிலே கட்டி பாதியிலே என் வீடு இருக்குது. நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க என் வீடு கட்டு, அது முழுமையாக கட்டி வாடகை வீட்டிலேருந்து புது வீடுக்கு போகணும் அப்படின்றது. எனக்கு அடுத்த நியூ இயர்க்குள்ளே, அடுத்த பர்த்டேக்குள்ளே, அடுத்த திருமண நாளுக்குள்ளே நான் கண்டிப்பாக புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும். நான் இது அந்த அற்புதத்தை நீங்கள் தான் எனக்கு நிகழ்த்தி கொடுக்கணும் சாயப்பா. உங்களோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். அதே போல் என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, வயது மிகவும் அதிகமாகிட்டே போகுது. அவங்க வந்து மனதுக்கு பிடித்த மாதிரியும் எங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதத்தோடையும் என்னுடைய மகன் மகளுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுங்க சாயப்பா. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அதுவும் எனக்கு இது உற்றார் உறவினர்கள், அதுவும் சொந்தக்காரங்க, வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, எங்கே எது ஒரு நல்லது கெட்டது எந்த விசேஷத்துக்கு போனாலும் சரி, உனக்கு குழந்தை இல்லையா, அதுவும் அவங்க நேரில் பார்க்கும்போது இப்படி கேட்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது அந்த காது பட பேசுகிற அந்த வார்த்தைகள் கேட்கும்போது தினம் தினம் வேதனையில் அழுது துடிக்கிறேன் சாயப்பா, எனக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாயப்பாவை கேட்கும்போது கண்டிப்பாக அனைத்தும் நடக்கும். சாயப்பா, நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன், இந்த வருடத்தில் கண்டிப்பாக எனக்கு அரசாங்க பணி வேணும், என் கணவருக்கு நிரந்தர வேலை வேணும், பேங்க்கில் இருக்கிற நகையை திருப்பணும், அதே போல் பேங்க் லோன் போட்டிருக்கிறேன், வீடு கட்டணும், பேங்க்கில் லோன் இருக்கிறது மிக விரைவில் அடையிறதுக்கு நீங்கள் தான் வழி பண்ணி கொடுக்கணும். இது போல் நம்ம சாயப்பாவை கேட்கும்போது அனைத்து விஷயங்களும் வெற்றியாக நடக்கும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. பிறருக்கு தீங்கு செய்யாதவருக்கே சாயப்பா வரம் அளிக்கிறேன், உண்மையில் வறுமையில் தவிப்பவனுக்கே செல்வத்தையும் தருகிறேன் அப்படிங்கிறது நம்ம சாயப்பா சொல்கிறாருங்க. இந்த பதிவை ஒரே ஒரு முறை கேட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கும்போது ஒரு முறை ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு தூங்குங்க. உங்களுக்கு அனைத்தும் வெற்றியே. ஐம்புலன்கள் கண் காது மூக்கு வாய் உடல் கட்டுப்படுத்துவது, பிறகு ஆறாவது புலனான மனதை கட்டுப்படுத்துவது. பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களால் இப்பிறவியை உண்டாகும் பலன்களை சற்றும் அலட்சியம் செய்யாமல் சகித்து கொள்வது. செல்வம், பெண்கள், மக்கள், நண்பர் யாவருமே உண்மையல்ல என்பதை புரிந்து மாயையிலிருந்து விடுபடுவது. பரத்தின் மீது அசையாத நம்பிக்கை கொள்வது. சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக பாவித்து திடமுடன் இருப்பது. இவையே கடவுளை காணும் வழியாகும். புண்ணியங்களிலெல்லாம் சிறந்த புண்ணியம் பிறர் இன்பம் கண்டு தான் இன்புறுவதே. பிறர் துன்பப்படுவதையும் கண்டு தான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறு இல்லை. ஒருபோதும் அதுபோல நடந்து கொள்ளாதீர்கள். தனது குழந்தை படும் துன்பத்தை கண்டு தாயானவள் எவ்வாறு தவிப்பாளோ அதுபோலவே இறைவனும் தனது மக்களின் துயரத்தை தவிக்கிறான். பகவானை மகிழ்ச்சியடைய செய்ய ஒரே வழி நோயாலும் வறுமையாலும் துன்பவருவர்களுக்கு உதவி செய்வதே. பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களுக்கே சாயப்பா வரம் அளிக்கிறேன், உண்மையில் வறுமையில் தவிப்பவர்களுக்கே செல்வத்தையும் தருகிறேன். கடவுளை காண வேண்டும் என்று பலருக்கும் ஆசைதான் இருக்கிறது. கடவுளை காண வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அனைவருக்கும் அது கிட்டிவிடாது. அதற்கான தகுதி உடையவருக்கே அது கிடைக்கும். கடவுளை காண விரும்புபவர் தன் வாழ்க்கையில் அதற்கான தகுதியுடன் வாழ வேண்டும். இப்படி நமக்கு சாயப்பா அனைத்து வகையிலும் நமக்கு வழி காமிச்சிருக்கிறாரு. நம்ம வந்து
எப்பயுமே பிறர் துன்பப்படுறத நினைச்சு நாம அதை பற்றி சந்தோஷப்படக்கூடாது. அவங்க துன்பப்படுறத பார்த்து நம்ம வந்து மனவருத்தப்படணும். அப்படி படும்போது தான் நமக்கு வந்து அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட முடியும். அவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது. அந்த கஷ்டத்தில் நம்ம பங்கேற்கணும். நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது, நிறைய செல்வங்கள் இருந்தால் அதில் கொஞ்சமாக நீங்கள் தானம் பண்ணுங்கள். அதே போல் உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் சரி, முடிந்த அளவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி, ஒரு நம்மளால் பெரிய அளவில் முடியலனாலும் ஒரு அன்னதானம் கொடுக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடு கொடுங்க. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கே வந்தாலும் சரிங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அப்படி ஒரு திருப்தி அடைவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பெரிய அளவில் விருந்து போடணும் அப்படின்னு சொல்லலை. நம்ம சாயப்பாவே நீங்கள் வணங்கும் போது கூட சாயப்பா வந்து உங்களுக்கு எனக்கு 16 வகையான அன்னம் பொரியல் இது மாதிரி அறுசுவை உணவு இது மாதிரி நான் எதிர்பார்க்கலை. உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு கிளாஸ் பால் காய வச்சு சக்கரை போட்டு வச்சாலும் சரிங்க, கற்கண்டு வச்சாலும் சரிங்க, இல்லை நீங்கள் என்னால் அதெல்லாம் முடியாது மேரி பிஸ்கட் ரெண்டு வச்சு வழிபட்டாலும் சாயப்பா ஏற்றுக்குவார். சாயப்பா வந்து எனக்கு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை என்றைக்கும் அவர் விரும்ப மாட்டார். எப்போவுமே நம்ம சாயப்பா வந்து எளிமையாக இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் நம்ம அதிகமாக ஆசைப்படக்கூடாது. எப்பவும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படணும், ஆனால் பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டோம்னா அது எப்பவுமே பெரும் நஷ்டத்தில் தான் கொண்டு போய் முடியும். அப்படி தான் நமக்கு விடும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நாம் ஆசைப்பட்டு அப்பா கேட்கலாம், நம்ம சாயப்பாவை கேட்டோம்னா அனைத்தையும் நிகழ்த்தி கொடுப்பாரு. அதையே அந்த ஆசையே பேராசையாக ஆக்கணும்னா நமக்கே அது பெரும் தீங்காக வந்து முடியும். அதுபோல் ஒரு சில விஷயத்தை நம்ம கடைபிடித்தாலே போதும், நமக்கு வந்து சாயப்பா வந்து பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களுக்கு வரம் தராருங்க. உண்மையிலேயே நம்ம வறுமையில் தவிப்பிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு செல்வத்தையும் தருகிறார். நம்ம வந்து ஒருத்தருக்கு கெட்டது நினைக்கலைன்னா நமக்கு வந்து வரம் கொடுப்பாரு. அதே நம்ம வறுமை நிஜமாகவே வறுமையில் நம்ம கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சாயப்பா வந்து செல்வத்தையும் அள்ளி தரப்போகிறார். இது போல் நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முறை கண்மூடி உறங்கும் போது, ஓம் ஸ்ரீ சாயப்பா, நமக்கு அனைத்து விஷயங்களையும் நீ தான் என்னுடன் இருக்க வேண்டும், அவங்களோட அருளும் ஆசீர்வாதமும் எனக்கு வேணும், ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிட்டு தூங்குங்க. உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் வெற்றியாக முடியும். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்வோமாக.